உறவுகளே வணக்கம் வணக்கம் எம் அவர்களே வணக்கம் லண்டன் மாநகர முதல்வர் தொடர்பான பல்வேறு விதமான செய்திகள் வெளியாகி இருந்தன அவர் செல்வாக்கு இழந்து வருகின்றார் என்றெல்லாம் பேசப்பட்டது புள்ளி விவரங்கள் வெளியிடப்பட்டன ஆனால் நடைபெறப் போகின்ற லண்டன் மாநகர முதல்வருக்கான தேர்தலில் மீண்டும் சாதி கான் அவர்கள் தேர்வார்வார் என்கின்ற செய்திகள் வெளியாகியிருப்பது அதிர்ச்சியாக இருந்தாலும் கூட இன்னொரு பக்கத்தில் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது இல்லையா ஆம் தற்பொழுது லண்டன் மேயர் தேர்தல் வர இருக்கிறது மே மாதம் தேர்தல் வர இருக்கிறது தற்பொழுது இந்த மேயர் தேர்தலுக்கான விளம்பரங்கள் மற்றும் மக்களை மக்களுக்கு வாக்குறுதிகள் வழங்குகின்ற நடவடிக்கைகள் விளம்பரங்கள் மூலமாக நடைபெற்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் இந்தியா இலங்கை மற்றும் ஆசிய நாடுகளைப் போல் அல்லாமல் மிக அமைதியாக இந்த விளம்பரங்கள் இங்கே ஓடிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆனால் இங்கே லண்டன் மேயர் தேர்தலை பொறுத்தளவில் தற்பொழுது அதிகமானவர்கள் மேயர் சாதிக்கான் மீது அதிருப்தி இருப்பதாகவே வெளியில் பார்க்கும் பொழுது தெரிகிறது ஆனால் மிகப்பெரிய ஒரு சிறந்த வாக்குப்பதிவு நிபுணரான ஜோன் கேடிஸ் தெரிவிக்கும் பொழுது சாதிகானுக்கான ஆதரவு அதிகமாக இருப்பதாகவே அவர் குறிப்பிடுகின்றார் சாதிக்கானுக்கு நல்லதொரு வாய்ப்பு முன்னிலையில் இருப்பதாக தெரிவிக்கின்றார் ஏனெனில் ஒரே கட்சிதான் தொடர்ந்தும் லண்டன் நகரத்தை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதுவும் லேபர் கட்சி நகரத்தை கட்டுப்படுத்தக்கூடியதாகவே இருக்கும் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு முறை போகாது என்று மிகச்சிறந்த வாக்குப்பதிவு நிபுணர் அதாவது எலெக்ஷன் தேர்தல் முன்னோட்ட நிபுணர் தெரிவித்திருக்கின்றார் ஆகவே டோரி கவர்மெண்ட் எதிர்காலத்தில் தலைநகரில் வெற்றி பெறுவதற்கான ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகின்றார் அதாவது கஷ்டமாக இருக்கும் என்று அவர் சொல்கின்றார் கன்சர்வேட்டிவ் கட்சியிலே போரிஸ் ஜோன்சன் தான் இரண்டு முறை மேயராக மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் அளவிலே இந்த மாற்றம் நிகழ்ந்திருந்தது ஆனால் இப்பொழுது ஒரு கட்சி நகரமாகவே லண்டன் மாறியிருக்கிறது அதாவது அதிகமாகவே லேபர் கட்சி சாதிக்கானுக்கு சார்பானதாகவே லண்டன் நகரம் மாறி இருக்கிறது அங்கே கன்சர்வேட்டிவ்கள் வெல்வது கஷ்டம் என்று அவர் குறிப்பிடுகின்றார் முக்கியமாக அவர் குறிப்பிடுகின்ற விஷயங்கள் பிரெக்ஸிட் மற்றும் மாறி வரும் இன அமைப்பு உண்மையில் நகரத்தில் அவர்களின் பலத்தை குறைப்பதற்கான மதிப்பீட்டுக்கு உள்ளாகி இருப்பதாக தெரிவிக்கின்றார் இந்த பிரெக்ஸிட்டில் கன்சர்வேட்டிவ் கட்சி மிக வெறுக்கமான கோட்பாட்டை முன்வைத்தது லேபர் கட்சி பிரெக்ஸிட்டுக்கு எதிரான கோட்பாட்டை முன்வைத்தது ஆனால் கன்சர்வேட்டிவ் கட்சி பிரித்தானிய அளவிலேயே வெற்றி பெற்றிருக்கிறது ஆனால் லண்டனில் உறுதியாக பிரெக்ஸிட்டுக்கு எதிரானவர்கள் இருக்கின்ற காரணத்தினால் அங்கே லேபர் கட்சிக்கான ஆதரவு தான் அதிகமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இப்போ டோரிகளை பொறுத்தளவில் அதாவது கன்சர்வேட்டிவ் கட்சிகளை பொறுத்தளவில் இளம் வாக்காளர்களிடையே செல்வாக்கற்றவர்களாகவும் ஏனையவர்களிடமும் அவ்வளவு பெரிய செல்வாக்கு பெற்றவர்களாக இல்லை என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் ஒரு சிறுபான்மை பின்னணியை சேர்ந்தவர்கள் தான் அங்கு வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது பட்டதாரிகளிடையேயும் டோரிக்கு அதாவது கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு அவ்வளவு செல்வாக்கு இல்லாமல் இருப்பதாகவே தெரிவிக்கப்படுகிறது எல்லாவற்றுக்கும் மேலாக லண்டனில் இன விகிதாசார அடிப்படையில் லேபர் கட்சிக்கான தொழிற்கட்சிக்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவே அவர் குறிப்பிடுகின்றார் தற்போதைய இந்த வாக்குமுறையின் கீழ் லண்டன் மக்கள் மேயருக்கு முதல் முதலாவது மற்றும் இரண்டாவது விருப்பங்களை தெரிவு செய்ய முடியும் என்கின்ற அந்த வாக்கு முறையின் பிரகாரம் தொழிற்கட்சிக்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவே அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் அப்போ நான் பல பேரை சந்தித்த பொழுது இப்போ இருக்கின்ற நெருக்கடி முக்கியமாக கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ஜ் மற்றது ஆல்ட்ரா எமிஷன் சார்ஜ் மக்கள் போக முடியாமல் இருக்கிறது சனி ஞாயிறும் போக முடியாமல் இருக்கிறது நிறைய பணம் செலுத்த வேண்டிய சூழல் இருக்கிறது உள்ளுக்குள்ளே வியாபார நிறுவனங்கள் மிகவும் கஷ்டப்படுகின்றன ஏனெனில் டெலிவரி செய்ய வேண்டிய அதாவது உணவு விநியோகம் செய்ய வேண்டியவர்கள் செல்ல முடியாமல் இருக்கிறது இப்போ இப்படியான நிலைமைகள் இருந்தும் கூட இவ்வளவு விருக்கமான சூழ்நிலையிலும் கூட லண்டன் மேயர் சாதிக்கான் மீது அதிகமான அழுத்தம் இல்லை என்றே இவர் தெரிவிக்கின்றார் மிக பிரபல்யமான வாக்கு தொடர்பான முன்னோட்டங்களை தெரிவிக்கக்கூடிய சார் ஜான் கடிஸ் தெரிவித்திருக்கின்றார் முக்கியமாகவே சமீபத்திய கருத்து கணிப்பில் தற்போதைய மேயர் சாதிகான் முதல் விருப்பத்தின் அடிப்படையில் மட்டுமே வெற்றி பெறுவதாக காட்டப்பட்டிருக்கிறது இது ரெண்டாயிரமாம் ஆண்டில் இந்த இந்த நிலைமை உருவாக்கப்பட்டதில் இருந்து இதை உடைக்க முடியாமல் இருப்பதாகவே தெரிவிக்கப்படுகிறது சாதிகான் மே மாதத்தில் வெற்றி பெறுவார் என்றே கருத்து கணிப்புகள் குறிப்பிடுகின்றன பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஸ்ட்ரோத் கிளைட் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் காடிஸ் கூறும்பொழுது சாதிகானுக்கு முதல் முதலாவது சாய்ஸில் ஐம்பது சதவீதத்தை பெறுவதற்கான நல்ல வாய்ப்பு இருப்பதாக கணிப்புகள் தெரிவிப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார் நிச்சயமாக அவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்றும் இவர் குறிப்பிடுகின்றார் ஆகவே மிகப்பெரிய போட்டி இருக்கப் போகிறது கன்சர்வேட்டிவ் கட்சிக்கும் லேபருக்கும் இடையிலான மிகப்பெரிய போட்டி இருக்கப் போவது மிக தெளிவாகவே தற்பொழுது தெரிகிறது அதனால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் நிறைய கன்சர் நிறைய லேபர் கட்சியில் உடைய உள்ளவர்கள் போரிஸ் ஜான்சனுடைய தற்போதைய நடவடிக்கைகள் மூலமாக கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு மாறுகின்ற சூழ்நிலை இருக்கிறது இப்போ கவுன்சில்களில் இருக்கின்ற கவுன்சிலர்கள் வந்து லேபர் பார்ட்டியில் இருப்பதை விரும்புகின்றார்கள் ஆனால் லண்டனில் உள்ள மேயர் மாற்றப்பட வேண்டும் என்கின்ற கருத்துக்கள் இருக்கின்றன உடனடியாக எதுவுமே சொல்ல தெரியவில்லை ஆனால் இவருடைய கணிப்பின்படி பேராசிரியர் காடிஸ்தனுடைய கருத்து கணிப்பின்படி சாதிக்கான் மீண்டும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவே அவர் கூறுகின்றார் பொறுத்திருந்து பார்ப்போம் மே மாதம் தேர்தல் எப்படி வரப்போகிறது என்று மிக்க நன்றி எம் என் அனஸ் அவர்களே மீண்டும் சந்திப்போம் வணக்கம் நன்றி ராஜன் மீண்டும் சந்திப்போம்